ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் பெர்த்தில் இருக்க ஷாப்பிங் மால் போயிட்டு க்ராசரிஸ் வாங்க போகிறோம். நம்ம ஊருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் காய்கறி வாங்கிறதுல என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. பார்க்கிங்கில் இருக்கோங்க. இப்போ நம்ம காரில் ஏறி கிளம்ப வேண்டியது தாங்க. ஆக்சுவலி நம்மளோட கார் பார்க்கிங்கோட செட்டர் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க நேற்று. அதனால் இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க, ஓப்பன்லேயே தான் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து பார்க்கிங்கை விட்டு வெளியில் வர போகிறோம். இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 ஆகுதுங்க. ஆனால் இன்னும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. அங்கே தூரத்தில் பாருங்கள், இன்னும் வெயில் மறையலை. அதே மாதிரி காலையில் 4 மணிக்கெலாம் இங்கே விடிஞ்சிருதுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்மான் ஃபோரம் தான் போகிறோம். இந்த ஊர்லலாம் மால்லாம் 5:30 க்ளோஸ் ஆகிடுங்க. வியாழக்கிழமையும் அண்டு வெள்ளிக்கிழமையும் மட்டும் 9 வரைக்கும் இங்கே ஓப்பனில் இருக்குங்க. ஸோ நம்ம க்ராசரிஸ் வாங்கிறது அப்படின்னா இந்த டேஸில் நம்ம போய் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா வீக்கெண்டில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாங்க. நம்ம வீட்டில் இருந்து நம்ம இப்போ போக போகிற பெல்மான் மால் வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இப்போ வந்து மெயின் ரோடு கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நிறைய கடைகள் இருக்கும். அங்கே தாங்க நாங்கள் முன்னாடி எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து எல்லாமே விலை ரொம்ப அதிகங்க. ஆனால் அப்போதைக்கு எங்கள் கிட்டே வண்டி இல்லாதனால நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் கிட்டே கார் இருக்கிறனால சரி தூரமாக போயாச்சும் விலை கம்மியாக வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மரம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இப்போ வந்து சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் ஃபுல்லாமே நிறையா இருந்துச்சுங்க. இந்த தெரு வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலரில் தாங்க இருக்கும். இப்போ வந்து சீசன் முடிஞ்சிட்டனால இதெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால சில மரங்களில் காணா சில மரத்தில் மட்டும் இருக்குது. அதை நான் அப்பப்போ ஜூம் பண்ணி காட்டுற, கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கெல்லாம் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டர்டே சண்டே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க வீக்கெண்டில்னா அவங்களோட கார்டனிங் ஏரியாலாம் சரி பண்ணி, அதாவது புல்லெலாம் வளர்ந்துருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி, பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிறதெல்லாம் பிடுங்கி இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கவர்மெண்ட்டு இங்கே என்ன பண்ணுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற புல்லெல்லாம் வளர்ந்துரும் இல்லையா, அதை ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டான மீடியம் சைஸில் எல்லாமே சமமாக பண்ணி அதையும் நீட் பண்ணி வச்சுப்பாங்கங்க. அப்படிதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அப்படிதான் ஒரு வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில. நான் கூட அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் கவர்மெண்ட் தான் அதை வாரத்தில் ஒரு நாள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மாலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இன்னும் நேராக போயிட்டு இருந்துட்டு அப்புறம் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் மால் தாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாலேயும் ரொம்ப அழகாக இருக்குங்க. மேக்ஸிமம் மக்கள் நடமாட்டமே காணோம், எதனாலன்னு தெரியல. இல்லைன்னா கடைக்கு போயிருந்துருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் என்ன சலசலசலன்னு இருக்கும், இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. கார் மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. மக்களே ரோட்டில் யாரையுமே பார்க்க முடியல. ஒரு பேர் ரெண்டு பேர் சும்மா வாக்கிங் போகிறத மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்புறம் ரெண்டு சைடு போஸ்ட் மர மாதிரி இருக்குல்ல, அது எலக்ட்ரிக் போல்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது காங்க்ரீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, வுட்டில் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே. இப்போ வந்து ரவுண்டானத்துலேருந்து ரைட் சைடு எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் மால் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய மரங்கள்லாம் வளர்த்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் பல வகையான மரங்கள் வளர்த்துவாங்கங்க. ஃப்ரூட்ஸ் மரம் இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் மரம் வந்து வீட்டுக்கு வெளியிலலாம் நிறையா பழுத்து பழுத்து ஃப்ரூட்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே எச்சி ஊறுங்க. நம்மளால் அதை பறிக்க முடியாது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடலாம். இருந்தாலும் என்னென்னா நம்ம வீட்டில் வளர்த்தி அது வந்து அதை பறித்து சாப்பிட்ற டேஸ்ட்டு வரவே வராதுங்க. நாங்களும் நெக்ஸ்ட் இது மாதிரி வீடு பார்த்து தான் மாறலான்ட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்தாச்சுங்க. இப்போ இந்த மாலுக்குள்ளே எல்லா வகையான இதுவுமே ஷாப்லாம் இருக்குங்க. காய்கறினா காய்கறி, ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் இப்படி தனித்தனியாக. இப்போ நம்ம ஊர் மால்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே பிக் டபிள்யூ ஹோல்ஸ் இது மாதிரி நிறையா மாலுக்குள்ளே. அதேமாதிரி தேட்டரும் இருக்கும், எல்லாமே இருக்கும் இங்கே. இப்போ வந்து கார் பார்க்கிங்குள்ளே நுழைய போகிறாங்க. இங்கே வந்தாலே என்ன பிரச்சனை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா
வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடமே கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி தான் வந்து வருவாங்க இல்லையா, அதனால் நம்ம தேடி 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 போகணும். இப்போ வந்து நாங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஷாப்பு முன்னாடி தான் போயிட்டு நாங்கள் வண்டியை வந்து நிப்பாட்டுவோம். அப்போனா தான் டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிக்கலாம் வரலாம். வேற எங்கேயாவது நிப்பாட்டினா நம்ம காரை தேடிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தாங்க இப்போ வந்து நாங்கள் அதில் தான் முன்னாடி நிப்பாட்ட போகிறோம். அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மால் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப வியந்து பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் உள்ளே வேறு லெவலில் டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. வார வாரம் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இப்போ வந்து நம்ம வண்டியை விட்டு இறங்கி இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கிளம்பியாச்சு, உள்ளே போகலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அங்கே ஒரு வண்டிலாம் நிற்கிது பார்த்தீங்களா, எதுக்காகனா அந்த ரோட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மக்கள் போனால் வந்து வழி விடணும், வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்காகனா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். இன்னி நாளைக்கு நாளை கழிச்சுலாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல எப்பயுமே நாங்கள் வரும்போதெல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்களே பேசினாங்க, ஹாய் மேரி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அது எனக்குலாம் எனக்கு காலேஜ் ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து படித்தது கிறிஸ்டின் காலேஜா, அங்கே இப்படி தான் பண்ணுவாங்க. அது அண்டு பார்த்திங்கன்னா மாலுக்குள்ளே எல்லா ஷாப்புமே இருக்கும். அண்ட் அங்கங்கே இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சேர்லாம் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு அந்த சேர்லேயே நம்மளோட நம்ம எவ்வளோன்னு பார்த்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்படியே அதில் உட்காந்து அது மசாஜ் பண்ணி கொடுக்கும். இதுலேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கோல்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் மேக்ஸிமம் நாங்கள் காய்கறிலாம் வாங்குவோம். ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கும், நம்ம இந்தியன்ஸ் காய்கறி எல்லாமே, எல்லா சாப்பிட்ற காய்கறிலாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு காய்கறியும் இங்கே இருக்கிற காய்கறியும் விலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறோம். கேட் எப்படி திறக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு வகையானது வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மொதல் ஒவ்வொரு லைன்லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே ஃபஸ்ட் லைனில் உள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். இந்த கீரைலாம் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், இங்கே இதான் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து $5.50, நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹280 அப்படி சம்திங் வரும். செகண்டு பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம். நாங்கள் வந்து அதிகமாக மஷ்ரூம் தான் வாங்கிப்போம், அதனால் அது வாங்க போகிறேன். இப்போ அது வந்து பெர் பாக்கெட் வந்து $7.50, நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹410 இந்த மஷ்ரூம். நம்ம ஊர்லெலாம் பார்த்துக்கிட்டால் இந்த மஷ்ரூம் வாங்குற காசுக்கு பாதி மல்லிகை ஜாமான் நம்ம வாங்கி முடிச்சுருவோங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து சின்ன கொத்து தான் $3, நம்ம ஊர் காசுக்கு ₹160 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சில்லிஸ் ஐட்டம்னா பார்த்திங்கன்னா $30 கிலோ, $30 அப்படின்னா அப்படிலாம் இருந்துச்சுன்னா யாருமே இதெல்லாம் வாங்கவே மாட்டாங்கங்க. இதெல்லாம் ரொம்ப இங்கெல்லாம் இந்த விலை அதிகங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேரட்டுங்க. கேரட்டு 2 கிலோ கேரட் வந்து $3. $3 நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹165 வச்சுக்கலாம், அது கரெக்டு. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு வந்து 4 கிலோ வந்து $6 அப்படின்னா ஒரு ₹300-320 அப்படி வருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளி வந்து ஒரு கிலோ $6. தக்காளி நம்ம ஊர் காசுக்கு வச்சா ₹360 வருதுங்க. இதெல்லாம் மினி தக்காளி சேம் அதே தான், $6-$7 அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாம் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறது தான், அதாவது இஞ்சி வெள்ளைப்பூடி. இது தான் இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா ₹1 கிலோ $35 நம்ம ஊர் காசுக்கு ₹2000. அடுத்து வந்து பால். பால் வந்து வாங்கிறதுக்காக தான் இப்போ வந்தோம் நாங்கள் முக்கியமாக. இந்த பால் வந்து எவ்வளோன்னா $4. $4 அதில் எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காங்க, January 2nd வரைக்கும் இருக்குது. இது நாங்கள் வந்து வாங்கியிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் விலைக்கு பார்த்தா ₹250 இந்த பால்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து $4. இது நல்லா உரிச்சு அப்படியே மொட்டை தேங்கான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி, இதோட விலை நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 220 ரூபாங்க. அதுக்கடுத்து கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $6. அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக தான், நம்ம ஊர் காசுக்கு வந்து 330 ரூபாங்க அந்த கிரேப்ஸு. அது செம்ம டேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபா வருங்க. அதுக்கடுத்து அப்படியே சும்மா வாங்கினதெல்லாம் உள்ளே வச்சுட்டு, அப்புறம் ஸ்ட்ராபெரி பார்த்தோம், ஸ்ட்ராபெரி $4. அப்புறம் ஆப்பிள் வந்து $4, அதே சேம் தான். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்தா ஆப்பிள் ஸ்ட்ராபெரிலாம் நம்ம ஊர் விலைக்கு 220 ரூபாங்க. அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம், சும்மா 6 எலுமிச்சம்பழம் தான் இருக்குது, அது $11. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா 600 ரூபாய். அதுக்கடுத்து எல்லோ லெமனு, அதுக்கடுத்து தக்காளி, இது ரெண்டுமே சேம் விலைங்க. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா $220ங்க. தக்காளி எங்களுக்கு தேவை, ஸோ அதனால் வாங்கிட்டோம். ஒரு கிலோ 220 சம்திங் வருதுங்க. அதனால் தக்காளி மட்டும் எங்களுக்கு தேவை, ஸோ அதை எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து $4. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா 275 ரூபாங்க. ஆனால் 2 கிலோ வெங்காயம் அதில் இருக்குது, ஸோ அது எங்களுக்கு தேவை, அது ஒன்றையும் நான் எடுத்து பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் வாங்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க, அடுத்த ரோவில் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து பப்ளி மாஸ் வந்து $5. பப்ளி மாஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, மலைப்பிரதேசத்தில் இருக்கும். அது நம்ம ஊர் காசுக்கு 275 ரூபா ஒரு பழம். பேஷன் ஃப்ரூட் வந்து $3.49, நம்ம ஊர் காசுக்கு 246 ரூபா வருது. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து சுகருக்கும் ரொம்ப நல்லது, இது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து கடலை $7, 385 ரூபா, 390 ரூபா வருங்க. ஓகே வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா $5, ஒரு பழம் $5. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா 280 ரூபா அது மாதிரி வருங்க. நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் $6, நம்ம ஊர் காசுக்கு 330 ரூபா ஒரு பழங்க. அதுக்கடுத்து சும்மா இந்த கடையில் அழகாக இருந்துச்சுன்னு அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஊர் கத்திரிக்காய் $20, கிலோ வந்து $20, நம்ம ஊர் காசுக்கு 1100 ரூபாங்க இந்த கத்திரிக்காய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் 2 கலர் இருக்குல்ல, அது மாதிரி க்ரீன் கலர் கத்திரிக்காவும் விலை அதிகம்தாங்க, கிலோ $15, நம்ம ஊர் காசுக்கு 825 ரூபா. அதுக்கடுத்து ஒரு பீட்ரூட்டுங்க, பீட்ரூட்டோட விலை வந்து 160 ரூபாங்க ஒரு பீட்ரூட். அதுக்கடுத்து பார்த்தா பிச்சிஸ்காய், இது சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, லைட்டாக புளிக்கும் லைட்டாக இனிக்கும். இந்த பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 660 ரூபாங்க. அதுக்கடுத்து பார்த்தா முட்டைக்கோஸ் வந்து $2, அதாவது ஆஃப், அதாவது கட் பண்ணின பாதி $2, நம்ம ஊர் காசுக்கு வந்து 120 ரூபாங்க. அதுக்கடுத்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா போன கடையில் பார்த்தோம், அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 1 சென்ட் வந்து விலை கம்மி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, அதனால் இதில் 2 கட்டு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்க்கும்போது 150 ரூபா. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து $6, அது வந்து 1 கிலோ வந்து 330 ரூபாங்க வெண்டைக்காய். ஸோ அது வந்து நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டோம், வெண்டைக்காய் ரொம்ப நல்லது, நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கடுத்து ஆரஞ்சு வந்து $6, நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 330 ரூபாங்க. இது எவ்வளோ கிலோன்னெலாம் மென்ஷன் பண்ணலை. ஓகே வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்கே எங்களுக்கு. இப்போ வந்து நம்ம போகும்போது இந்த பண்டோரா நிறைய ஷாப் அங்கங்கே இருக்கும், பார்க்கவே உள்ளே போனால் நல்லாயிருக்கும், வெளியில் வரும்போது எல்லாம் காலி ஆகிடும், கல்லாவே காலியான மாதிரி ஆகிடுங்க. அதுக்கடுத்து வர வழியில் இந்த பூனைக்குட்டி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாம் தூங்கிட்டுருக்கு, அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, சும்மா பொம்மை. அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க, வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டோம், என்னன்னா இருட்டாகவே ஆகிடுச்சா அப்படின்னு. ஆனால் இருட்டாகும்போது ஒரு இங்கே என்ன ப்ளஸ்னால் மரம் ரொம்ப அழகாக தெரியுது. நான் வரும்போது உங்களுக்கு காட்டினேன் பட் கிளியராக தெரில, இப்போ செம்ம கிளியராக தெரியுது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. பட் சீசன் முடியுது, அதனால் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அப்படி கிளம்பிட்டோங்க, கிளம்பிட்டு அப்படி பாருங்களேன், இன்னும் யாருமே போகலை, நிறையா வண்டிலாம் நின்றுருக்கு. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு தேட்டருங்க, நெக்ஸ்ட் அங்கே போகும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன், அழகாக இருக்கும். அதுக்கடுத்து எல்லாம் இருட்டாயிடுச்சு, இருந்தாலும் அங்கங்கே லைட்டிங்லாம் வச்சுருக்கனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம்,
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராலி இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா, நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராலியில் திங்ஸ்லாம் வாங்குறாங்கன்னா வந்து வெளியில் பார்க்கிங்கில் வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. பட் இங்கே இருக்கவங்க என்னென்னா பக்கத்தில் இப்போ 1 கிலோமீட்டரில் வீடு இருக்குது அப்படின்னா ட்ராலி இழுத்துட்டு வீட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு வாசலில் அப்படி ரோட்டில் அப்படி போட்டுருவாங்கங்க. இங்கே நிறைய இடத்துல அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து நைட்டு வியூ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே அது ஒரு மாதிரி வானத்தில் ஐ திங்க் இருட்டாயிட்டே வருது, அந்த ஓரத்தில் சூரியன் மறைஞ்சிட்டு இருக்குது, இந்த சைடு இருட்டாக இருக்கு, அது ஒரு மாதிரி ப்ளூவாக அழகாக காட்டுது. எங்களுக்கு வேற பயங்கரமாக பசிக்குதுங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம், இப்போ மணி பார்த்தா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு என்ன வீட்டுக்கு போய் தான் நீ சமைச்சு சாப்பிட்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொன்னோன்னா சரி வீட்டில் போய் செய்ய லேட்டாகவும் நீ இப்படியே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கி தந்தாங்க. நானும் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி வீடை நெருங்கிட்டோம், இந்த சைடில் இருக்கிறத எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு. நீ வீட்டுக்கு போயிட்டா எனக்கு சமைக்கிற வேலை இன்றைக்கி இல்லைங்க, போயிட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியதுதாங்க. இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங்குள்ளே இறங்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வீட்டுக்குன்னா பார்க்கிங்க்கு தான், இப்போ பார்க்கிங்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா, விசிட்டர் பார்க்கிங்க்கு இந்த ஏரியா இப்போ மூவ் ஆகுறது. நெக்ஸ்ட்டு உள்ளே போனால் தான் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்க எல்லாத்துக்கும் இங்கே தான் கார் நிப்பாட்டுறதுக்கு பிளேஸு. அப்புறம் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த ரூமுக்கு, இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இந்த ஏரியா அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வந்திருக்கோம். படியில் போக முடியாது, ஏன்னா படி வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது, அதனால் லிஃப்ட்டில் தான் போகணும். நம்ம படியிலையும் போகலாம். படி வந்து எப்போன்னா லிஃப்டில் வந்து லிஃப்ட்டு ஒர்க் ஆகாத டைம், அதுக்கடுத்து ஃபயர் ஏதாவது அலர்ட் ஆகிடுச்சின்னா அப்போ வந்து லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது. ஸோ படி வழியாக போய்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்தாச்சு, லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கோட வீடியோ. நம்ம ஊரோட காய்கறிக்கும் இங்கே இருக்கிற காய்கறிக்கும் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.